வணக்கம். விரல்களே மருத்துவர் நலம்பெறும் முதிரைகள் வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது தாமரை முதிரை. தாமரை முதிரை செய்வதற்கு எளிமையாக இருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் நுணுக்கமாக செய்ய வேண்டிய ஒரு முதிரை. இந்த முதிரையை செய்வதின் பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் ஏதாவது ஒரு எண்ணங்களை நம்மளுடைய மனதில் பதிய வைக்க வேண்டும் அப்படின்னா நம்ம வந்து இந்த முதிரையை செய்யலாம். இந்த முதிரையை செஞ்சிட்ருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நம்மளுடைய ஆள் மனதில் அப்படியே பதியும். இரண்டாவது, இந்த முதிரையினுடைய மூச்சுக்களை இணைத்து செய்யும் பொழுது, முதிரை செய்யும் பொழுது மூச்சை இணைத்து நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய இருதயம் பலம் பெறும். மூன்றாவது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயல்பான நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு இந்த முதிரை துணையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய கைகளில் வணக்கம் வைத்து தாமரை மலர் போல் அந்த கையை வந்து விரித்து வைக்க வேண்டும். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். கையை வணக்கம் வைத்து உங்களுடைய தாமரை மலர் அப்படியே ஒரு கையில் வந்து தாமரை மலர் வச்சுருந்தாங்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இப்படி விரித்து வைக்கணும். இப்போ நம்ம வந்து மூச்சு இழுக்கும்போது விரல்களை மடக்க வேண்டும். பாருங்கள், அதாவது மூச்சு இழுக்கும்போது விரல்களை மடக்கியும் மூச்சு வெளியே விடும்போது விரல்களை நீட்டியும் அப்படி நம்ம வைக்கும்போது இருதயம் பலம் பெறும். இருதயம் பலம் பெற்றுச்சுன்னா நம்மளுடைய இரத்த ஓட்டம் சீராக அமையும். இரத்த ஓட்டம் சீராக இருந்துச்சுன்னா என்றும் இளமையாக இருப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். மூச்சை உள்ளே இழுக்கும்போது விரல்களை மடக்கிக்கணும், மூச்சு வெளியே விடும்போது விரல்களை நீட்டிக்கணும். இந்த முதிரை வந்து தாமரை முதிரை. பாருங்கள், இப்படி செய்யணும். இப்படி செய்யும்போது மூச்சு வந்து உள்ளே இழுக்கணும், வெளியே விடணும். இப்படி இந்த செய்யும்போது இருதயம் பலம் பெறும். இப்படி வந்து விரித்து வச்சுக்கணும். விரல்கள் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இப்படி கொஞ்சம் ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் இலகுவாக இப்படி வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த முதிரைக்கு பெயர் தாமரை முதிரை. மூச்சு உள்ளே இழுக்கும்போது விரல்களை மூடியும் மூச்சு வெளியே விடும்போது விரல்களை விரித்தும் செய்தால் நம்மளுடைய இருதயம் பலம் பெறும். பாருங்கள், இப்படி மூடி அப்படி விரிக்கணும். இந்த மாதிரி ஆறு தடவை மூச்சு இழுத்து இப்படி விட்டிங்கன்னா இது ஒரு சுற்று. இந்த மாதிரி ஒரு ஐந்து ஆறு சுற்று வரைக்கும் நம்ம காலையில் செஞ்சு முடிச்சிட்டோம்னா அன்றைய பொழுது முழுவதும் நம்முடைய இருதயம் இயல்பாக இருக்கும். தாமரை முதிரை செய்வதன் மூலமாக என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விட்டு இந்த முதிரைகளை சரியாக இயக்கும் பொழுது இருதயம் பலம் பெறும். இரண்டாவது, மணிக்கட்டு பலம் பெறும். ஏதாவது ஒரு சிந்தனையை, ஏதாவது ஒரு எண்ணத்தை அல்லது ஏதாவது ஒரு செயலை நாம் திரும்பவும் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பும் பொழுது கைகளில் இந்த முதிரையை வைத்து அந்த சிந்தனையை நாம் செய்தோமானால் அது ஆள் மனதில் பதிந்துவிடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து, நம்ம வந்து ஜனவரி ஒன்றாம் தேதி புது வருடப்பிறப்பு அல்லது தமிழ் வருடப்பிறப்பு அன்றைக்கி நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு காரியத்தை இந்த வருஷம் முழுவதும் நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் நினைப்போம். ஆனால் அந்த வருடம் முடியும் போது பார்த்திங்கன்னா எதையுமே சாதிச்சிருக்க மாட்டோம், வருஷம் மட்டும் ஓடி இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த முதிரையை வைத்து உங்களுடைய நிறைவேற்றக்கூடிய குறிக்கோள்கள் என்னென்ன இருக்குதோ அதையெல்லாம் வரிசைப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக வாய்விட்டு சொல்லி கொண்டு வந்தீர்கள் என்றால் அது மனதில் அப்படியே பதிந்துவிடும். எப்போவுமே வந்து அந்த மனதில் ஒன்று பதிஞ்சிருச்சுன்னா நம்மளை அறியாமலே இந்த உடம்பை அந்த எண்ணங்கள் இயக்க ஆரம்பித்து நம்மளுடைய காரியத்தில் நிறைவேற்றும் சக்தியை நமக்கு கொடுக்கும், நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதிரி முதிரைகள் பழகுவதன் மூலமாக வாழ்க்கையில் நாம் ஒரு உத்வேகத்தை அடைய முடியும். மனம் சார்ந்த முதிரைகள் மூலமாக உங்கள் வாழ்க்கை இனிதாக அமைய வாழ்த்துகிறேன்.